ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதித்து தமிழக அரசு கொண்டு வந்துள்ள சட்டம் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆனால் அரசு கொண்டு வந்துள்ள சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய மறுத்த உயர்நீதிமன்றம் சில திருத்தங்களை மட்டும் பரிந்துரைத்துள்ளது. இந்த வழக்கில் தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வு பிறப்பித்த தீர்ப்பில் ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதித்து தமிழக அரசு கொண்டு வந்துள்ள சட்டம் செல்லும் என்று தெரிவித்துள்ளது. ஆனால் ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதித்து தமிழக அரசு கொண்டு வந்துள்ள சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய முடியாது என்றும் திறமைக்கான விளையாட்டுகளான ஆன்லைன் ரம்மி போக்கரை அதிர்ஷ்டத்துக்கான விளையாட்டுகள் என கூறி தடை விதித்த அரசின் சட்டப்பிரிவுகளை ரத்து செய்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதேநேரம் அதிர்ஷ்டத்துக்கான ஆன்லைன் விளையாட்டுகளை மட்டும் தடை செய்து தமிழக அரசு பிறப்பித்த சட்டம் செல்லும் என்றும் ஆன்லைன் ரம்மி போக்கர் போன்ற திறமை சார்ந்த கேம்களை விளையாடுவதற்கான நேரம் வயது தொடர்பாக விதிகளை உருவாக்கிக் கொள்ள அரசுக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்ட நீதிபதிகள் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தனர். அரசு வேலை மற்றும் கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடை 65% உயர்த்தும் வகையில் பீகார் சட்டப்பேரவையில் வியாழக்கிழமை இடஒதுக்கீடு சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. நாடாளுமன்றத்தில் அதானிக்கு எதிராக கேள்வி எழுப்ப தொழிலதிபர் ஹிரா நந்தானியிடம் திரிணாமுல் எம்பி மகுவா மொய்த்ரா லஞ்சம் பெற்றது தொடர்பான குற்றச்சாட்டு குறித்து மக்களவை நெறிமுறை குழு விசாரணை நடத்தி அதன் அறிக்கையை வியாழக்கிழமை வெளியிட்டது. இந்த அறிக்கையில் மகுவா மொய்த்ராவை பதவி நீக்கம் செய்ய பரிந்துரைக்கப்பட்டது. இதன் மீது நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் 6-4 என்ற கணக்கில் பரிந்துரை நிறைவேறியது. தமிழகத்தில் 6 நாட்களுக்கு பரவலாக மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் நீடிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவை பொறுத்தவரை இந்து, இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு சமமாக இருக்கும் கட்சி. பெரியாரின் கடவுள் மறுப்பு வாசகங்கள் அடங்கிய சிலையை ஒரு மசூதி அல்லது தேவாலயத்துக்கு வெளியே வைக்க இந்த அரசியல் கட்சிகள் ஒப்புக்கொள்வார்களா என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவின் நிலைப்பாடு இந்து அறநிலையத்துறை இருக்கக்கூடாது, அதை பாஜக செயல்படுத்தும், இந்த நிலைப்பாட்டை மக்கள் முன்பாக நாங்கள் வைக்கிறோம் என்று கூறினார். இதனிடையே பெரியாரின் சிலை வைக்கும் நோக்கமே பகுத்தறிவு அடித்தளத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கமே ஆகும். ஆகவே அண்ணாமலை தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை சோதனை நடத்தினால் மத்திய அரசு ஏஜென்சி என்று குற்றம் சாட்டும் போது தமிழக காவல்துறையினர் யாருடைய ஏஜென்சியாக செயல்படுகிறார்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகளை கொண்டது உச்சநீதிமன்றம். எனினும் கடந்த சில மாதங்களாக 3 நீதிபதிகள் பணியிடங்கள் காலியாக இருந்தன. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளாக 3 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மாற்றுப்பாலினத்தவரும் கத்தோலிக்க ஞானஸ்நானம் பெற வாட்டிகனின் கோட்பாட்டு அலுவலகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அவர்களே ஞான பெற்றோராக இருந்தும் தமக்கு தாமே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வழிவகுக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் கத்தோலிக்க திருமணங்களில் சாட்சிகளாக இருக்கவும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. வாட்டிகனின் இந்த அறிவிப்பு உலகம் முழுவதும் உள்ள LGBTQ ஆதரவாளர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. உலகம் முழுவதும் வெறுப்பு தொடர்பான பேச்சுகள், குற்றங்கள் ஆகியவை அதிகரித்து வருவதாக ஐநா பொதுச்சபையின் தலைவர் டெனிஸ் பிரான்சிஸ் கவலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், எல்லா மனிதர்களும் பிறப்பின் அடிப்படையில் சுதந்திரத்திலும் கண்ணியத்திலும் உரிமைகளிலும் சமமானவர்கள் என்ற மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பிரகடனத்தின் முதல் வரியை நான் நினைவு கூர்கிறேன் என்று கூறியுள்ளார். சென்னையிலிருந்து மதுரை செல்வதற்கான கட்டணம் ₹3,200, நெல்லைக்கான கட்டணம் ₹3,400, கோவைக்கான கட்டணம் ₹3,999 என்ற அளவுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், ஆம்னி பேருந்துகளின் கட்டண கொள்ளையை தமிழக அரசு கண்டும் காணாமலும் இருப்பதற்கான காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.